வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் தெலுங்கு படமான ரவணாசுரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் மாஸ் மகாராஜா ரவி தேஜா நடிச்சிருக்காரு. முதல்ல இதோட கதை என்னென்னு பார்ப்போம். ரவணாசுரா சிம்காஸ் ஃபார்மா கம்பெனி எம்டியான விஜய் தல்வா செய்த ஒரு கொடூரமான கொலையோட தொடங்குது. இது எல்லார் முன்னாடியும் பார்க்க பார்க்க நடக்குது. அதுக்கு மேலே அக்யூஸ்டுக்கு தான் இந்த மாதிரி செய்திருக்கிற நினைவே இல்லை. அப்போது தன் தந்தை கொலை செயலை காப்பாற்றி கொடுங்கன்னு அவனோட பெண் ஹரிகா தல்வார் வக்கீல் ரவீந்திரனை அணுகிறா. ரவீந்திரன் அவனுடைய கல்லூரி தோழியும் முன்னாள் காதலியுமான கனக மகாலட்சுமி கீழே ஜூனியர் லாயராக வேலை செய்கிறான். ஹரிகாவை இம்ப்ரெஸ் பண்ண கனக மகாலட்சுமி கிட்ட கெஞ்சி இந்த கேஸ் எடுத்துக்க சொல்கிறான். ஒரு கொலை மற்றொரு கொலைன்னு வரிசையாக நடக்குது. ஹரிகா கூட பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்படுறா. ஆனால் எதுவுமே கனெக்டடாக இல்லை. கிரைம் பிரான்ச் அதிகாரி ஹனுமந்த் ராவ் இந்த கேஸ் எடுக்கும்போது ஒரு பேட்டர்ன் இருக்கிறத கவனிக்கிறாரு. அது பலர் முன்னிலையும் கொலை நடக்குது. அவங்க கையும் கழுமா பிடிபடும் போது தங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் வரலன்னு சொல்லியிருக்கிறது தெரிய வருது. அவரோட விசாரணை ஒரு ஒப்பனை கலைஞர் சாக்கேத் ராம் கிட்ட கொண்டு போகிறது. அவரோ ஒரு செயற்கையான அச்சு அசலான முகமுடியில் உருவாக்குறதுல எக்ஸ்பர்ட். ஆனால் ஹனுமந்த் ராவனால இவருக்கும் அந்த கொலைகளுக்கும் சம்பந்தப்படுத்த முடியல. அப்போ அந்த கொலைகளை செய்திருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாரு? ரவீந்திரா தன்னையே ரவணாசுரன் ஹனுமந்த் ராவ் கிட்ட சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இதற்கான பதில நீங்க படத்தோட மீதி கதையில பார்க்கலாம். சுதீர் வர்மா டைரக்ஷன்ல வெளியான முதல் படம் சுவாமி ராரா. அதுக்கப்புறம் டாஷே, கேசவா, ரணரங்கம் படங்கள் மூலமா கிரைம் த்ரில்லர் ஜானர் ஸ்பெஷலிஸ்ட்னு அறியப்படுவார். ரவி தேஜாவை ரவணாசுரனா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஐ எம் நாட் இன் டேஞ்சர், ஐ எம் த டேஞ்சர் போல வசனங்க, ஜோக்கர், பிரேக்கிங் பேட்ல இருந்து சில ரெஃபரன்ஸ் மூலமா காட்சிப்படுத்திருக்காரு. மேலும் பாதி ஜோக்கர் இமேஜ்ல வில்லத்தனமா சிரிக்கிற முகத்தை காண்பிக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்து ஒரு செம த்ரில்லருக்கான தளத்தை உருவாக்குறாரு. நமக்கு ரவீந்திராவோட இன்னொரு முகம் தெரியறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும். கிரைம் பிரான்ச் அதிகாரி ஹனுமந்த் ராவ் ஏதோ சந்தேகப்பட்டு குற்றங்களோட பேட்டர்னை கண்டுபிடிக்கிறார். அப்போ ரவீந்திரன் தன்னுடைய வில்லன் பக்கத்தை காட்ட தொடங்குறார். டைரக்டர் இது வரைக்கும் நம்மள எங்கேஜிங்கா வச்சிருக்கார். சாக்கியத் ராம் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது படம் அடுத்த கட்டத்துக்கு மாறுது. சுதீர் அடுத்தடுத்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்காரு. போலீஸ் கூட சேர்ந்து நாம தடுமாறுவோம். ஆனா போக போக த்ரில்லாம் மறைஞ்சு போகும். ஏன்னா இந்த மாதிரியான மாஸ் ஹீரோவை நெகட்டிவா காமிக்க முடியாது. எப்படியும் அவரோட செயலை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு யூகிக்க முடியுது. இந்த படம் மாஸ் மகாராஜா ரவி தேஜாவோட ஒன் மேன் ஷோ. காமெடி, ரொமான்ஸ், டான்ஸ், சண்டேன்னு வழக்கம் போல பட்டையை கிளப்புறாரு. ஆனா இந்த வழக்கத்துல இருந்து மாறுபட்டது அவரோட வில்லத்தனம் தான். ரெண்டு இடத்துல ரசிகர்கள் விசிலடிக்கும் செய்யறாங்க. சாக்கியத் ராமா வர சுஷாந்துக்கு ஒரு முக்கியமான ரோல். ஆனா ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கிற அளவுக்கு வசனங்கள் இல்ல. இவர் கூட ஃபரியா அப்துல்லா, மேகா ஆகாஷ், ஜெயராம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்திருக்காங்க. ஃபரியா கேரக்டர் ஸ்ரீகாந்த் போலீஸ்ல மாட்டின உடனே காணாம போயிடுறாங்க. சம்பத் ராஜ், முரளி சர்மா, ஸ்ரீகாந்த், ராவ் ரமேஷ், விஜயகுமார், தக்ஷா நகார்கர், புஜிதா, பொன்னடா, அனு, இமானுவேல் கொடுக்கப்பட்ட ரோல கச்சிதமா செய்திருக்காங்க. காமெடிக்காக ஹைப்பர் ஆதி அப்பப்போ வந்து போறார். விஜய் கார்த்திக் கண்ணனோட ஒளிப்பதிவு நல்ல ரிச்சாவும் கலர்ஃபுல்லாவும் கொடுத்திருக்காரு. ஹர்ஷவர்தன், ரமேஷ் அவரோட பின்னணி இசை நல்லாவே வந்திருக்கு. பீமோட பாடல்கள் சுமார் ரகம் தான். மொத்தத்துல ரவணாசுரன் ஒரு பொல்லாத துஷ்டனா பார்க்கறவங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதற்கான எல்லா விஷயங்களுமே நல்லாவே அமைஞ்சிருக்கு. என்ன கொஞ்சம் லாஜிக்கலா எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். சரி நண்பர்களே, இதே போல இன்னொரு பட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.